பக்குவம் தவறாத பதமானகள் வாழ்த்து ஒப்புடன் நீ தெரிந்தவரை என் அறிவு கேட்டவரை கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி.
தோண்டி உணவுவதற்காக தான். தோண்டலி தோண்டாமை நன்று. மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தாது, தொழில் செய்தால் மட்டும் பத்தாது, அதற்கென்று சிறப்பு இல்லாதான் நமக்கு புகழ் கிடைக்கும் வகையிலே அம்மா வந்த உடனே உண்மைப்பட்டு உன்னிடத்திலே ஒரு சில பொருள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேட்கலாமா? எல்லாம் சொல்லுவாங்க, யாரா நம்ம கேள்வியை கேளுங்க, தாரா நம்ம பதில வரும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, 1008 அர்த்தங்களை அடிக்க வைக்கிறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நீ அதுக்கு முரண்பாடா என்று கேட்க முடியுங்களா? கேட்கறவங்க நீங்க ஒரு பெரிய ஆள் கிடையாது. தேவைப்படும் நேரத்தில் இருந்தும் பயன் இல்லாமல் போய்விடக் கூடாது. அவருக்கு குலவாத பிள்ளை ஒரு பெரிய மனுஷன் கேளுமா? ஏன்னா அவரே பேர் வாழ்ந்தமா விடுமா? கோபம் வரும், அவர் மட்டும் பேசி பேர் வாங்கிட்டார். நீ எல்லாம் பேர் வாங்கக்கூடாது, அவருக்கு போர் பிடிக்காது. நீ எதுக்கே நிக்கிறவங்க யாரும் பேர் வாங்கக்கூடாது, அவர் மட்டும்தான் பேர் வாங்கணும். கோபத்தை அடக்கா வேண்டும் முரமணி கொள்ளாத சீடன். தப்பா சொல்லாதம்மா, அவர் குறைக்கிறார். சரியா தான் சொல்றேன். அப்புறம் ஏன் குறைக்கிறியா? அடுத்த ஏன் மனம் போல வர மாட்டேங்களா? பெரிய மனுஷன் நீ பேசப்படாத. அவர் பேசும்போது நீ நானும் பாத்துட்டே இருக்கும். நீங்க ஒரு உணவை பரிமாறினால்
இப்பதான் ஒருத்தர் வாய் அறிஞர் நீ உன் வாயை நீங்க கூப்பிட்டு பேச வைக்கிறேன் சரியா?
இந்த பொட்டி இன்னைக்கு நொறுங்கி போய் நீ கோயில் பட்டி போகலாம் அவனே, நீ மதுரைக்கு வண்டி ஓட்ட முடியாம வண்டி சாவி நான் புடிக்கிட்டு இருக்க மாதிரி நீ போதாமியா பேசுங்க பேசி பாருங்க. உடம்பு படிக்க நடந்தே போகணும் பட்டைக்கு பேர் இருக்கு தெரியுமா, ஒண்ணு தெரியும் சொல்லி தெரியும் சொல்லி பட்டைக்கு பேர் இருக்கு தெரியுமா, சொல்லணும் ஒரு நாட்டி என்ன கேட்டீங்க ரெண்டு விழி அதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்க
கலந்துக்கிட்டியாமாச்சு சின்ன பிள்ளைகிட்ட பெரிய மனிதர் கேட்டு பதில் சொன்னா அது பெரிய விஷயம். நீ சின்ன பிள்ளை பெரிய மனுஷன் பதில் சொல்ற வச்சுக்கலே, நீ சாதாரண ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு. என்ன பேசணும் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அழகா இருக்க அழகா நெட்டை அழகா குட்டை அதெல்லாம் கேவல சுவாமி, அறிவுக்கு மட்டும்தான் வேலை. ஒரே ஒரு பதியும் தான் பாடுறாரு. நீங்கள் முழுமையா படிச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியும்.
நீங்க சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாத ஒரு நாடா
நீங்க மூணுக்காரன் என்ன கேப்பா, நீங்க ஒண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல, அது மறைஞ்சிருக்கு. என்ன இந்த ஆண்டுகள் எல்லாம் எப்படி சரி, எப்படி கணிப்பீங்க நீங்க? பதினான்காயிரம் எழுத்துக்கள் மொத்தம் 42,194 எழுத்துக்கள்.
அப்புறம் சபதம் சலாம் வரைகிறேன்.
எடைக்கு எடை வச்ச மாதிரி நல்லா பாடு, நல்ல அறிவா இருக்கு, நல்ல அழகாவும் இருக்க. வந்தது புருஷனை அஞ்சு வயசு பிறந்தது இருந்து நினைச்சேன். இப்ப வந்த புருஷன வேண்டாட்டியே இப்ப புருஷனுக்கு என்ன பண்றது? அவர் மட்டும் சுருக்கி பேசுறத ஏத்துக்கிறீங்க? நான் வந்து பார்த்துட்டு வந்த புருஷன் வந்த புருஷன் சொல்லிட்டேன். இப்ப என்ன தப்பு? வெளியில விடுமா? எனக்கே முருகப்பெருமானே திருமணம் ராசியில இருக்கேன். எல்லாரும் கடற்பாசியத்தாலும் நன்றி அடிக்கலாம். வணக்கம்.